என்றாலே நமக்கு முதலில் வைகை புயலுடன் இணைந்து அவர் கலக்கிய நகைச்சுவைதான் நினைவிற்கு வருகிறது. நடிகர் இயக்குனர் என பரிமாணங்கள் பல எடுத்த பார்த்திபன் தமிழ் சினிமாவை உலக அளவில் எப்படியாவது எடுத்து செல்ல ஒவ்வொரு முறையும் பாடுபட்டு வருகிறார். இவர் பல பல அவமானங்களையும் சில பல வேதனைகளையும் அனுபவமாய் பெற்று அனைத்தையும் உடைத்தெறிந்து பல அடிகள் பட்டாலும் மீண்டு எழும் கருடன் போல் இவரது படைப்பு கதை சிந்தனை வசனம் ஒளிப்பதிவு என ஒவ்வொரு விடயங்களிலும் பல வித்தியாசங்களை கொண்டு வருகிறது. இவருடைய படைப்பு மக்கள் மத்தியில் பேசப்படாமல் போனாலும் உலக சினிமாவில் இவரது பெயர் இருக்கும்படி பிரமிக்கத்தக்கதாக இவரது படைப்புகள் அமையும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த ஒத்த செருப்பு என்ற திரைப்படம் அனைவராலும் பாராட்டப்பட்டது. ஆனால் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை. இருப்பினும் உலக அரங்கில் நல்ல பெயரை வாங்கியது. மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை இந்த படம் பெற்றிருந்தது. அதில் பட்ட சில அவமானங்களை மனதில் வைத்து அடுத்த படத்தை கையில் எடுத்து தொடங்கினார். இரவின் நிழல் என்னும் உள்ளர்த்தம் கொண்ட தலைப்புடன் களமிறங்கிய பார்த்திபன் இந்த படம் எப்படியாவது உலக சினிமா அளவிலும் மக்கள் மனதிலும் இடம்பெற வேண்டும் என்ற தீர்மானத்துடன் ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பார்த்து பக்குவமாய் கை கொண்டார். கதை மட்டுமல்ல இசையிலும் இந்த படம் நம் மனங்களில் நிலை பெற வேண்டும் என்று இப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மானின் இசையையும் சேர்த்து கொண்டார். சுவாரஸ்யமான கதைகளத்தை வித்தியாசமான முறையில் ஒரே ஷாட்டில் எடுத்து அசத்தினார் நம் பார்த்திபன். மக்களுக்கு பிடிக்கும் விதத்தில் பல நடிகர்களையும் உள்ளடக்கி இரவின் நிழல் படத்தை வெளியிட்டார். படம் அவர் நினைத்தது போல் வெற்றியையும் பெற்று இன்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்த உழைப்பிற்கு பின்னால் அவர் நிறைய பாடுபட்டிருக்கிறார், அவமானமும் பட்டிருக்கிறார். பார்த்திபன் நகைச்சுவை கலந்த பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்தவர். கையை காலாக நினைக்கிறேன் என்ற வடிவேலுவின் நகைச்சுவையில் நம் மனங்களில் இன்றும் நிலை பெற்றிருக்கிறார். இரவின் நிழல் திரைப்படம் இவரை மீண்டும் தமிழ் சினிமாவில் அடையாளப்படுத்தியுள்ளது. இப்படத்தின் வெற்றியை ரசித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த படத்திற்கு தயாராகிவிட்டாராம் பார்த்திபன். இதில் என்ன வித்தியாசம் என்றால், நடிகர்கள் இல்லாத அதாவது மனிதர்கள் இல்லாத வெறும் விலங்குகளை மட்டுமே வைத்து படம் இயக்க போவதாக அறிவித்துள்ளார். இதில் பார்த்திபன் விலங்குகளுடன் நடிப்பாரா அல்லது படம் முழுவதும் கிராபிக்ஸ் விலங்குகளை மட்டுமே நடிக்க வைக்க போகிறாரா, இல்லை இவரது ஸ்டைலில் உண்மையான விலங்குகளை நடிக்க வைக்க போகிறாரா என்று இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எனினும் ஏதோ வித்தியாசமாக நம்மை மகிழ்விக்க போகிறார் என்பது மட்டும் உறுதி. இப்பொழுது இந்த படத்திற்கான பேச்சு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அடுத்ததாக இவர் நடித்த புதிய பாதை படத்தை போன்ற கமர்ஷியல் படங்களை மறுபடியும் எடுக்க போகிறார் என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது. ஆகையால் பார்த்திபனுக்கு இனிமேல் ஏறுமுகம்தான். பார்த்திபனின் வரவு தமிழ் சினிமாவிற்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. இனிமேல் ஆரோக்கியமான சினிமாவை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம் என்பதில் ஐயமில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து இதனை உங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தமிழாரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் வருகிறேன். அதுவரையில் இணைந்திருங்கள் தமிழாரம் சேனலுடன். நான் உங்கள் சஷ்மிதா இளஞ்செழி.